இன்னைக்கு நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட் இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது சிட்டியில் ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. அதுக்கு பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே, அப்பப்பப்பப்பா நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நாய்க்குட்டி வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு பூனை அவங்க ஓனரை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த பூனைக்கு ஒழுங்காக சாப்பாடு போடலன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, லாக்டவுன் போட்டாலும் எனக்கு போரே அடிக்காது, என் பப்பி குட்டி கூட இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னு நீங்களே பாருங்க. உங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்கலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு நல்லா இருக்கும். அடுத்து இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ வருது பாருங்க. மனுஷங்க எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த பூனையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அலும்புக்கு ஒரு அளவே இல்லை. அவங்க வீட்டு பப்பி குட்டி பாட்டு பாடுதான், நல்லா இருக்கான்னு கேட்குது இந்த பொண்ணு. நல்லா இருக்கான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. நாய்ப்படாத பாடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாயே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுது பாருங்க. அந்த நாயை பார்த்தா எப்படி தோணுது அப்படின்னா, வாய் விட்டு அழுக கூட முடியல, அதுக்கு தெரியல அப்படி இருக்கு அது அதனுடைய சூழ்நிலை. நாய் பூனை தான் உலகமேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. இதை பாருங்க, உங்களுக்கே புரியும். கல்யாணம் முடியாத பசங்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நாய் இருக்கு. அலும்புனா அலும்பு, அப்படி ஒரு அலும்பு. நாய்க்கு நாய் வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வருதான். அதனால் சந்தனமும் ஜவ்வாதுமாக வரும், அது பேட் ஸ்மெல் வருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கு ஒரு டானிக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த டானிக் மூடியில் கொடுத்தா அந்த நாய் குடிக்க மாட்டேது. அது எப்பவும் வழக்கமாக சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல, அதில் வச்சு கொடுத்தா குடிக்குது. அதுகளை சொன்னி ஒன்றும் குத்தம் இல்லை, அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கானுங்க.
ஸ்பைடர் மேன் மட்டும்தான் இருப்பாங்களா? ஸ்பைடர் உமன்லாம் இருக்க மாட்டாங்களா? நாங்களும் இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணு. அந்த ஸ்பைடர் மேன் கையிலேருந்து ஒரு கம் வரும்ல இப்படி விட்டா, அது வந்துச்சா நீங்கள் பார்த்தீங்களா? ஒருவேளை உமனுக்கு அந்த பவர் இல்லையோ ஸ்பைடர் உமனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய பரிசு திட்டங்கள் வச்சுருக்கேன். அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எதிர்பார்க்க முடியாத பரிசு திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து தைவானில் சாமி எப்படி கும்பிட்றாங்க, அவங்களுடைய கடவுள் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ தயாராகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம், சிசிஏ.